ஐயா எது கழுவுற பாவம் சின்னவன் போலீஸ் அண்டை எப்படி இருக்கிறானோ நீ கவலைப்படாத ஐயா கலெக்டர்கிட்ட வாங்கின கடுதாசி இருக்குல்ல அது ஒன்று போதும் அதை வச்சு அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம் அந்த சிபாரிசு கடிதத்தை எப்படி வாங்கினீங்க அது ஏன் கேட்குறேன்னா ஐயா அந்த லெட்டர் வாங்கிறதுக்கு வெள்ளக்கார கலெக்டர் பார்க்கறதுக்காக ரிப்பன் பில்டிங்கில் போய் 6 நாளாக வெளியிலே காத்துக்கணும் அந்த ஆள் ஏதோ காலான குதிரையோடு போய் விளாடுவாராம் அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த ஆள் காலையும் குதிரை காலையும் சேர்ந்து விழுந்தோம் அப்புறம் என்னாச்சு அந்த ஆள் கூட ஒத்துக்கினாருங்க ஆனால் அந்த குதிரை ஒத்துக்கவே மாட்டேங்குச்சு ரொம்ப கோவப்பட்டுச்சு அஞ்சறிவு ஜீவனை கூட கெடுத்து வச்சுக்கிறானுங்க மூக்கை விரிச்சின்னு வெறப்பாகவே நின்னுது அப்புறம் என்ன அதோட விட்டையெல்லாம் அள்ளி போட்டு சிபாசி கடிதத்தை வாங்கினோம் குதிரை கட்டியா என்ன நக்கலா வர வள்ளிக்கிழமை என் தங்கச்சி அலமுக்கு வேற கல்யாணம் அதுவும் காதல் கல்யாணம் பிரமாதம் இந்த உலக போர் தான்ப்பா உண்மையான தீபாவளி எல்லா நாட்டுக்காரனுங்களாம் வெடி போடுறானுங்க ஏமாந்தம் தலைமலை அடுத்த உறவு போருக்கெல்லாம் குண்டே கிடையாது அப்புறம் கிருமி அனுப்பி விடுவாங்களாம் போன வாரம் சுதேச மித்திரன்ல எழுதியிருக்கு அப்படி ஒரு உலக போர் வந்துச்சுன்னா சொந்த வீட்டுக்குள்ளேயே முகமூடி போட்டுக்கிட்டு திருட்டு போய் மாதிரி தெரிய வேண்டியதான் பண்ற பாவத்துக்கு அனுபவிக்கணும்ல பாவம் அந்த ஆளு பைத்தியமாடா பச்ச பைத்தியம் தாண்டா உன்னை நான் படிக்க வைக்கல ரொம்ப நன்றி ஆயா அண்ணையா இன்னும் எந்த தூரம் போகணும் முதல்ல கடலோட எல்லையே தாண்டணும் கடல் இல்லைங்கிறது கரையில இருந்து 12 மைல் அது வரைக்கும் ரோந்து போலீஸ் சுத்திட்டே இருப்பாங்க போன வாரம் 2 படகை சுட்டுட்டானுங்க மாட்டினா நோக்க கைட்டுருவானுங்க எங்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீர்கள் இதால உங்களுக்கு தான் புண்ணியம் சேரும் நாத்த சேருது பிறந்ததுலேருந்து தினம் தினம் கஷ்டம் தான் சேருது தம்பி அது பூர்வ ஜென்ம புண்ணியம் அதை எதையும் கொலைப்படப்படாத அப்படின்னா எங்க குப்பத்து ஜனத்துக்கு யாருக்குமே பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடையாதுன்றீங்களா ஐயோ தப்பா எடுத்துக்காதேன் நான் சாஸ்திரத்துல இருக்கிறத சொன்னேன் அம்பி தான் தான் பெருசுன்றது தானே சாஸ்திரம் அப்பா சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிடுங்க நீங்க பேசுறத கேட்டா கச்சேரியில ராகத்தோட தானம் பாடுறாப்ல பட்டுன்னு தெரிக்கிறது அப்படியா இருக்குது மாமா நான் உன்ன கேக்கலாமா கேளுடா சுரா எப்ப வரும் எதுக்கு சுராக்கு பொரி போடணும் அந்துக்கே பொரி சாப்பிடுற சுரா இதுவரை நான் இந்த கடல்ல பார்த்ததே இல்லப்பா நாம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம் தயவு செஞ்சு அவங்கவுங்க பேரையாவது சொல்லுங்களேன் நான் பேரு விஜயா என் கணவர் பேரு பீமண்ணரா வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆச்சு வெளியூர்ல வேலை பாக்குறாரா விஜயவாடல ஜெயில கைதியா வேலை பாக்குறாரு காங்கிரஸ்ல உன்னாரு மொத்தமா தூக்கி உள்ள வச்சு மிதிக்கிறாங்க அந்த குண்டம்மா இங்க பிசினஸ் இருக்கு மெட்ராஸுக்குறா மெட்ராஸுக்குறான்னு பிராணம் தீசி இந்த நாசமா போன மெட்ராஸ்ல வந்து மாட்டிக்கிட்டோம் இது நான் பில்லோடு மகேஷ் 3வது படிக்கிறான் அவனுக்கு உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை அந்த குண்டம்மா நான் மாமியாரு நான் முத்துமாரி இது என் பேர குமரன் பூர்வீகம் காசிமேடு ஆமாங்க என் பேரு நாராயணன் இப்ப ரிப்பன் பில்டிங்ல வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது என் பொண்ணு லக்ஷ்மி 5வது வாரம் முடிச்சிருக்கா தஞ்சாவூர்ல போய் கர்நாடக சங்கீதம் கத்துக்கணும்னா நான் சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன வேணா பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் எவ்வளவு ஆணை இருக்குதுன்னு கேட்க போறீங்க அப்போ நொக்க கைட்டிடுவான்னு அதுக்கு என்ன அர்த்தம் டங்கு வர அத்துருவாங்கன்னு அர்த்தம் ஓ அதுக்கு என்ன அர்த்தம் லாடம் கட்டிடுவாங்கன்னு அர்த்தம் ஹே பகவான் போதும் நமக்கு எந்த அர்த்தம் வேணாம் என் பேரு லால் நாம 3 வாரமா ஊருக்கு போறதுக்கு ஒரு ட்ரெயினுமே இல்லை இல்லைனா இந்த சோம்பேறி பைய ஊர் மேலே நான் எதுக்கு இருக்க போறேன் மேரா தேஸ் ராஜஸ்தான் ஓஹோ அப்ப நீங்க பாகு போட்டு துப்புற தேசம் மெட்ராஸா என் பேர் ராஜா ஊர் பாலக்காடு எழுதுறதா என்னோட வேலை பக்ஷே அதுல ஒரு சின்ன பிரச்சனை என் சித்தப்பனுக்கு கண் ஆபரேஷன் அதனால அவரோட ஹோட்டலை பாத்துக்கிறதுக்காக நான் வந்தேன் இதுக்கு நடுவில் கல்கத்தாக்கு வேற போனோம் சரி கொஞ்சம் ஒதுக்கலாமே இங்க வந்து மாட்டிட்டேன் நான் நிம்மதியா தேனியில் தான் இருந்தேன் பேர் முத்தையா பிரசிடென்சி காலேஜில் லைப்ரரி என்ன இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை கொடுக்கலாம்னு வந்து மாட்டிக்கிட்டேன் 30 வருஷமா இதே ஊர்ல தான் இருந்தேன் இன்னும் விளங்காத போய் ஊர் விளங்காத ஊரா ஆக மொத்தம் இங்கே யாருமே மெட்ராஸ்காரன் கிடையாது நியாயமாக பார்த்தா நானும் எங்கள் ஆயா மட்டும்தான் மெட்ராஸ்காரங்க குமரா நானும் மெட்ராஸ் தான் கொசப்பேட்டை பக்கத்தில் மயிலாப்பூர் பூர்வீகம் இது சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னோம்ப்பா வாழ வச்ச ஊருங்கிறத நாங்கள் மறந்துடுவோமா மெராதேஷ் கொஞ்சம் மதராசி நைனா உங்களுக்கெல்லாம் மெட்ராஸ் ஊருக்கா மாதிரி
எங்களுக்கு சாப்பாடே அதான். எவ்வளவு பேர் வந்து குண்டு போட்டு போனாலும் கடைசி வரைக்கும் அந்த மண்ணு தான் எங்களுக்கு சொர்க்க பூமி. புரியுதுங்களா?